ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையிலேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். டைம் வந்து 9:25 ஆகுது. இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். நிக்கிலுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஆனால் அவன் ஏதோ வயிற்று வலின்னு சொல்லி போகவே இல்லை, சரின்னு விட்டாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிஃப்ட்டும் கொடுத்துட்டேன், காட்டியிருந்தேன்ல அந்த ஒரு இது மாதிரி காம்போ மாதிரி அவருக்கு கஸ்டமைஸ் பண்ணி, ஸோ அது வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா கிஃப்ட்டும் இப்போ வந்து நிக்கில் தான் கொடுக்குறான். அவன் தான் கொடுக்கணும் சொல்லிட்டு இருந்தான், அதனால் அவனையும் வந்து கொடுத்தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். நேத்தே போயிட்டு நான் வந்து அன்னதானத்துக்காக பாபா கோயிலில் வந்து பைசா கட்டிட்டு வந்துட்டேன். பாபா கோயிலுக்கு போகலாம், இல்லைனா யூஸ்வலாக நாங்கள் எப்பயும் வந்து வட பயணிக்கு தான் போவோம். வட பயணி இந்த வருஷம் போக முடியல. சரி, பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேயே சுவாமிலாம் இருக்கும், பார்த்துட்டு வரலான் இருக்கோம். இங்கே அத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்து இந்த மாதிரி நல்ல நாள் அப்படின்னா எப்பயுமே லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன், அவங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய பூஜையும் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். என்னோடய சாரீ ப்ளவுஸ் வந்து தைச்சு வரவே இல்லை. நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் இன்றைக்கி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரவே இல்லை. ரொம்ப கிராண்டான ஒரு பட்டுப்போட ப்ளவுஸ் தான் இருக்குது. அது ரொம்ப ஆரி ஒர்க்லாம் வந்து வச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். லாஸ்ட் டைமே போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால் இப்போ அந்த புடவை வந்து கட்டவே முடியல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த புது ட்ரெஸ் இருந்துச்சு. இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு காட்டுறேன். நல்லா வந்து வெயிலே வந்துடுச்சு, அதனால் சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும் கோயில் மூடுறதுக்குள்ளே. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரெசிபீஸ்லாம் வந்து காட்டுறேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் லுக்வார்மோட இந்த க்ளூட்டாத்தியான் ஃபேஸ் வாஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ளூட்டாத்தியான் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேஸ் வாஷில் வந்து ஆக்சுவலாக க்ளூட்டாத்தியானே வந்து இருக்குது. நிறைய இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். ஓவரால் உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதில் க்ளூட்டாத்தியான் இருக்குன்னு க்ளைம் மட்டும் பண்ணுவாங்க. பட் இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லஸ்ட்டாக கிடைக்கும். இது ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக அதில் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா க்ளூட்டாத்தியான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டீடாக்சிஃபயர் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட். உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஏஜ் ஸ்பாட்ஸ் இருக்கு, அப்புறமா வந்து பிக்மெண்டேஷன் இருக்கு, அந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது எல்லாமே வந்து லைட்டன் ஆகி நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து நல்லா ஸ்கின்ல இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா உங்களுக்கு அந்த எலாஸ்டிசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண பண்ண ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோஜிக் ஆசிட், அதுக்கப்புறமா வந்து லாக்டிக் ஆசிட், லிக்கோரைஸ் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிக்கோரைஸ், அப்புறம் விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல நல்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கு. கோஜிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இது வந்து உங்களுக்கு யூவி ரேஸ்ல இருந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா வெயில போறப்ப சில பேருக்கு வந்து அந்த சன்பர்ன்ஸ், சன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து வரும். அது எல்லாமே வந்து சூப்பரா இது வந்து ட்ரீட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆக்னி மார்க்ஸ், ஸ்கார்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ட்ரீட் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாக வந்து வச்சுக்கும். உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் இது வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த மாதிரி குட்டி குட்டி பிம்பிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வருதில்ல அப்படியே கருப்பாயிடும், அது எல்லாமே இது வந்து லைட்டன் பண்ணிடும். அண்ட் லிக்கோரைஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஹர்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்க்ரீடியன்ட் லிக்கோரைஸ்ன்றது. இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இதில் இருக்கு. லாக்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா அந்த மாய்ச்சர் வந்து ஸ்கின்ல ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது கூல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ஸ்கின்னை வந்து உங்களுக்கு யங்கராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய போர் சைஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னா இது வந்து நல்லா அதை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அதில் விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சினாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், டக்குன்னு அப்படியே ஸ்கின் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு மேஜரான இன்கிரீடியன்ட் உங்களுக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன்.
பேஷண்ட்க்கு. அதாவது ஒரு நீங்க நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன், ஒரு 30 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நமக்கு வந்து அந்த சுருக்கம் விழுறது ஃபேஸ்ல, ஒரு மாதிரி மார்க்ஸ் மாதிரி வந்து விழும், அதுக்கப்புறமா ஒரு எயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி அங்கங்க ஒரு மாதிரி பிளாக் பிளாக்கா வந்து டாட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாக நீங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கின்ல பாப்பீங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஸ்கின் வந்து நல்லா யூத்ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து விட்டமின் இ கூட வந்து இருக்கு, அதுவும் உங்களுக்கு ஸ்கின்ன நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி இதுல நிறைய நல்ல இன்கிரீடியன்ஸ் இருக்கு. சோ அதை பத்தின பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன். இப்ப நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நாளில் நீங்கள் 2 தடவை யூஸ் பண்ணலாம். மார்னிங் குளிக்கிறப்போ ஃபேஸ்க்கு வந்து சோப் போடாமல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா சோப் வந்து சில பேருக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காதனால உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷ் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் டர்ட் ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்ணி ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் பிஹெச் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணும். அது வந்து உங்களுக்கு சோப் பண்ணாது, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் தான் வந்து பண்ணும். ஃபைன் லைன்ஸ், உங்களுக்கு ரிங்கிள்ஸ், ஆக்னி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு சொல்யூஷனாக அமையும். ஸ்கின் வந்து ட்ரையாகாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ப்ரைட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு 2 to 3 weeks ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும். இந்த லூக்வார்ம் க்ளுட்டாத்தியோன் ஃபேஸ் வாஷோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே வ்ளாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ காலையில் ஸ்வீட் எல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். எந்த ஒரு நல்ல நாளுமே வந்து நம்ம லக்ஷ்மி பூஜை மெயினாக குலதெய்வ வழிபாடு பண்ணால் தான் அந்த நாள் வந்து சிறப்பாக அமையும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நீங்கள் எப்போவுமே ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி சல்வார்ஸை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த துப்பட்டா வந்து நல்ல பெருசாக ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டபுள் சைடு மாதிரி அண்ட் இந்த ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரில் வர்ற மாதிரி நல்ல ஒரு லாங் ஸ்லீவ். இது ரொம்ப ஒரு ப்ரிட்டியான லுக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷால் வந்து இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இந்த டபுள் சைட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். டபுள் சைடில் உங்களுக்கு அந்த பாடி டிசைன் இந்த பக்கம் வரும், இன்னொரு சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்டரோட அந்த மாதிரி வந்துச்சு. பேஷன் ஃபேஷனோட நான் இன்ஸ்டா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டா பேஜ்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அத்தை வந்து பூஜை பண்ணதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு பிரசாதம் இது பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜாதிக்காய், இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. சக்கரை பொங்கலில் ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக சேர்க்கணும். அதை லைட்டாக நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே இங்கே வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும், மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நிக்கிலுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். வெட்டிங் டே அப்படின்னா அத்தை மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் லாஸ்ட்டு 10th வெட்டிங் டே பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் அப்படி தான். சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் சும்மா உங்களுக்கு ஓவராலாக எப்படி பண்ணணுன்றதை மட்டும் காட்டிக்கிறேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டாங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். இங்கே வந்து அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்து, அரிசியும் கொஞ்சம் பாசி பருப்பும் சேர்த்து சாதம் வந்து நல்லா கொஞ்சம் குழைய வச்சுக்கணும். நிறையா விசில் வச்சு எப்பயும் தண்ணி விடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வடித்து இந்த மாதிரி நம்ம நல்லா இணைச்சிக்கணும். சாதம் சூடாக இருக்கும் போது இணைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா ஓட்டி தனித்தனியாக இருக்காது. சக்கரை பொங்கலில் வெல்லம் அந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். அது பதம் வந்து லைட்டாக தண்ணியில் போட்டோடனே கரையாமல் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் வந்து சக்கரை பொங்கலோட பாகு பதம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ நமக்கு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே குழச்சி வச்சுருக்குறோம்ல அந்த அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்த சாதம், அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பண்ணும்போதே நல்லா கமகமகமான வாசனை வரும், வீடே நல்லா மணக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட வந்து போடுவாங்க டேஸ்ட்டுக்கு, அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஓவராக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அதோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் நெய் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் சைட்லேருந்து. நெய் நிறையா சேர்க்குறப்ப நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு சேர்த்து இறக்கிட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பாபா கோயிலுக்கு போகணும். சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்ததுக்கு அப்புறமா புளி காய்ச்சல் எப்படி பண்ணணும்ன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு புளி வந்து அத்தை ஊற வச்சுருந்தாங்க. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. பாபா கோயில் போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு மாலை வாங்கிக்கலாம், பாபாவுக்கு நல்ல பெரிய மாலையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு பூ வாங்கி கொடுக்க சொன்னேன் அவரை. அதனால் பூ வந்து வாங்கி கொடுத்தாரு. இங்கே சுவாமிலாம் பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய் இருக்குல்ல என் பக்கத்துலேயே வந்து நின்றுருந்துச்சு. நான் பேசுகிறப்போ என் ரொம்ப கிட்ட வந்துட்டு இருந்தது, அதனால தான் ஃபேஸ் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். எனக்கு என்ன தெரில, நான் போகிறப்பெல்லாம் பின்னாடியே வந்துட்டு இருந்ததா அந்த கோயிலில். சரி பிஸ்கெட் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கடை இருக்கும், அங்கே பிஸ்கெட் வாங்கி நாய்க்கிட்ட வந்து போட்டுட்ருந்தேன். நான் எங்கே போனாலும் நான் பிஸ்கெட் போட்டதுக்கப்புறமா கூட வந்துட்டே தான் இருந்துச்சு. சுவாமிலாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த கோயில் பாபா கோயில் தான் நான் எப்போவுமே போவேன். இது வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப நல்லா கிராண்டாக வந்து இங்கே பூஜை எல்லாமே வந்து நடக்கும். லக்ஷ்மி சாய்பாபா திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாபா ஒன்று வெளியே நம்ம வரும்போதே பாபா தர்ஷன் கொடுக்குற மாதிரி பெரிய பாபா சிலை வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நமக்கு எல்லா சுவாமியுமே வந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சல் வந்தது. இது வந்து ஒரு நான் ஆசைப்பட்டேன், நான் ரொம்ப நாள் ட்ரீம் பண்ண ஒரு பொருள்னு சொல்கிறது கூட எனக்கு வந்து விரும்பலை. நான் வந்து ஒரு புது ஃபேமிலி மெம்பராக தான் அதை நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் வந்து சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நல்ல ஒரு விஷயத்துக்காக இது நமக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பேக் டு பேக் எனக்கு வந்து நிறைய ஹாப்பி திங்ஸ் தான். அது உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம வீடு வந்து முடிய போது, கிரகப்பிரவேசம் வரப்போகுது, அங்கே போகலைனாலுமே எனக்கு வந்து நான் நினச்சபடி ஒரு வாடகை வீடும் நல்லபடியாக அமைஞ்சுது. எல்லாமே எனக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்சல் வந்திருக்கு, நான் ஏன் அதை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்த உடனே அத்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வந்து தான் இதை ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரெசிபி வந்து ஒரு தான் நான் ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க புளிக்காய்ச்சல் புளியோதரைன்னு சொன்னப்போ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே. நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அங்கே வந்து சாதமும் சூடாக வந்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அதே வாணலியிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகா ஒரு 15-20 மிளகாய் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை நம்ம லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா வறுபட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புளியோதரை வந்து அந்த ஒரு மேல் பொடி வந்து போடுவாங்க. பட் இதுக்கு வந்து நீங்கள் புளிக்காய்ச்சலுக்கு மேல் பொடி எதுவுமே போட வேணாம். இந்த வெந்தயம் மிளகாய் பொடி மட்டுமே வந்து போதும். நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். கோயிலுக்கு போகணுன்றதுனால ஒன்றுமே சாப்பிட்ல. காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டோம். நான் அந்த பிரெட் டோஸ்ட், இது ஒரு சீஸ் டோஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதை நான் நிறைய தடவை நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே சைடில் சாப்பிட்டுட்டே நான் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டுருந்தேன். புளி தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கே இல்லை. கடகடகடன்னு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பவுடருக்கு தேவையான வெந்தயம் அதுக்கப்புறம் மிளகாய் ரெண்டுமே வறுத்து நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வாணலியில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்து உங்களுக்கு அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும்போது மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் வெந்தய பொடி, அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு அதை நல்லா கொதிச்சு அந்த புளிக்காய்ச்சல் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அவ்வளோதான் புளிக்காய்ச்சல் ரெடி. இதை நம்ம சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த மேல் பொடியுமே வந்து போட வேணாம். நாங்கள் சாதம் ஆறுனதுக்கப்புறமா அந்த புளிக்காய்ச்சல் போட்டு கொஞ்சம் கடலை நிறைய பருப்பெல்லாம் தாளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் தயிர் சாதமும் பிசைஞ்சு வச்சுட்டாங்க. அப்புறம் நைவேத்தியத்துக்கு செஞ்ச சக்கரை பொங்கல் பிரசாதம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடைக்கும் ஊற வச்சுருந்தோம். நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டேன், அத்தை வந்து ஊற வச்சுருந்தாங்க. சுட சுட நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வடை போட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் எங்களோட வெட்டிங் டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் நான் ஷேர் பண்ண ரிவ்யூ ரெசிபீஸ் அதுக்கப்புறம் எங்களோட கல்யாண நாள் எப்படி போச்சு, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற புது ஃபேமிலி மெம்பர் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் அந்த பார்சல் என்னன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.